ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपस्मरे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு ஈரச்சொல் என்று நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றும் ஒரு ஈரச்சொல் ஆடி ஆடி என்ற ஒரு திருவாய்மொழி அனுபவமாக இன்று அமைகிறது. ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அகங்கரிந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வார் முதலே ஆடி ஆடி அகங்கரிந்து இசை பாடி பாடி கண்ணீர் எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாழ்ந்தரே. உலகத்திலே எது உண்மையான வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது நல்லவர்களோடு கலந்து நல்ல விஷயங்களை பேசுவது வாழ்க்கையிலே மிகவும் சிறப்பு. பெரியவர்கள் நமக்கு காட்டிய வழியிலே மேலும் மேலும் நாம் வளர வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இது என்று பேசுவார்கள். ஒவ்வொரு நாளும் இன்றை விட நாளை சிறந்ததாக இருக்க வேண்டும், நாளை விட நாளை மறுநாள் சிறந்ததாக இருக்க வேண்டும், இப்படி உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. ஆழ்வார் பெருமக்கள் தங்கள் வாழ்நாளையே எம்பெருமானுக்கு அர்ப்பணமாக்கி வாயவனை எல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை எல்லாது தாம் சொல பேய்மொழி நெஞ்சு ஊனாக உண்டான் ஒருவொரு பேரல்லால் காணா கண் கேளா செவி என்று எப்போதும் எம்பெருமானியே எண்ணி எண்ணி இருந்தவர்கள். அதிலே தலைவரான நம்மாழ்வார் இங்கே ஆடி ஆடி அகங்கரிந்து என்று துவங்குகிறார். திருவாய்மொழி அற்புதமான பக்தி களஞ்சியம், பக்தாமிருதம். அதிலே நம்முடைய நம்மாழ்வார் பெண் பாவத்திலே பல இடங்களிலே பேசுகிறார். தானான பேச்சு உண்டு, பெண் பேச்சு உண்டு. அப்படி பெண் பேச்சாக தலைவி பேசுவாள், தோழி பேசுவாள், தாய் பேசுவாள். இங்கே தாய் பேசுவதாக ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்கு அருள்கிறார். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடி மிகுவான் முதலே. ஒரே ஆழ்வார் மூன்று அவதாரங்கள் எடுக்கிறார், தோழியாக, தலைவியாக, தாயாக. அப்படி முடியுமா அவசியமா என்று கேட்டால், வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் பொழுது ஆற்றிலே வெள்ளம் வரும், ஆற்றுப்பெருக்கு. அந்த வெள்ளம் கரைபுரளும் பொழுது
அது வெளிப்பக்கமாக ஆற்றையும் மீறி வந்து சில ஓடைகளாக சில வழிகளிலே மிஞ்சி வரும். அது மாதிரி ஆழ்வாருடைய பாவனா பிரகர்ஷம் என்ற அந்த உணர்வு பெருக்கானது நாயிகா பாவமே பல வடிவங்கள் கொள்ளுகிறதாக சொல்லுகிறார்கள். தெரியும் இங்கே இந்த பெண் தன்னுடைய பெண்ணை பற்றி தாய் பேசுகிறாள். வாடி வாடும் யுவானுதலே வாழ்நுதலே, ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் வாழ்நுதல். இவள் நெற்றியிலே ஒளி உள்ளவளாக இருக்கிறாள். இவள் என்ன செய்கிறாள்? ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் முதலே ஆடி ஆடி அகங்கரைந்து. இவள் என்ன செய்கிறாள்? தன்னை மறந்து நெஞ்சு உருகி கண்ணீர் சிந்துவளாக ஆடுகிறாள். ஆட்டம் எப்ப வரும்னா, உணர்வு பெருக்கு அதிகமானால் தடிந்தும் பறந்தும் துள்ளாதார் என்று பேசுவார். ஆடி ஆடி அகங்கரைந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கும் பொழுது மனமானது உருகுகிறதாம். ஆடி ஆடி அகம் கரைந்து, அப்படி அகம் கரையும் பொழுது என்ன ஆகிறது? இசை பாடி பாடி. பாட்டு எப்ப வரும்னா, உணர்வு மிகுதியினாலே பாட்டு வரும். உணர்வு அதிகமானால் அது பாட்டாக வெளிப்படும். இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அந்த அகமானது கரைகிறது. நீராய் உருகும் என் நாவி நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா என்று பேசுவார்கள் ஆழ்வார் பெருமக்கள். இசை பாடி பாடி அந்த மனதிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வானது அகங்கரைந்து இசையாக மாறி அந்த இசையிலும் முழுதாக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு என்னாகிறதா? கண்ணீர் மல்கி. ஆற்றாமையானது ஆடுதலாகவும் இசை பாடுதலாகவும் பிறகு கண்ணீராகவும் அது வெளிப்படுகிறது. எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று, எங்கும் நாடி நாடி, வரவில்லையே காணவில்லையே காணவில்லையே அன்பனை காணவில்லையே எம்பெருமானை காணவில்லையே என்ற அந்த வியாமோகமானது அந்த தேடுதலானது எங்கும் பார்க்கிறார். கீழே மேலே வடக்கே தெற்கே கிழக்கே தென்கிழக்கே வடமேற்கே எல்லா பகுதியும் பார்த்து பக்தர் அனுபவிக்கிறாராம். தன்னுடைய சேலை தலைப்பையும் பார்த்தாலாம், இங்கிருக்கிறானா என்று. இப்படி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று, ஏன் இங்கே நரசிங்கனை அழிக்கிறார் என்று கேட்டால், எங்கும் தேடி பார்த்து எங்கும் இருக்கக்கூடியவர் நரசிம்மன் ஒருவன் தான். எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் பூன் புடைப்பை அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரான். ஆகையினாலே நரசிங்காவென்று. அது மட்டுமல்ல, நரசிங்கன் எதிர்ச்சாகரே வேதாந்த தேசியுடைய தசாவதார அனுபவம் நரசிங்கன் என்று சொல்லுவார்கள். அவர் என்ன செய்கிறார்? தன்னை அழித்து கொண்டாவது தன்னை அண்டி இருக்கக்கூடிய பிரகலாதனை காக்க வேண்டும். இரணியன் போட்ட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அடங்கி நரசிங்கனாக வருகிறார். ஆயுதமே எடுக்கக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் மரணம் கூடாது, எனவே ஆயுதம் எடுக்கவில்லை. பகலிலே கூடாது இரவிலே கூடாது மரணம், எனவே பகலிலும் இல்லை இரவிலும் இல்லை. அந்தியம் போதில் அறியுருவாகி அறிய அழித்தவனை உள்ளில் சாகிறல் புறத்தில் சாகிறல் நல்லில் சாகிலன் பகலில் சாகிலன் தெய்வவான் படைக்கலம் யாவையும் கொல்ல மண்ணில் சாகிலன் விண்ணில் சாகிலன். உயிருள்ள பொருளாலோ உயிர்ற்ற பொருளாலோ மரணம் கூடாது. எனவேதான் நகம் என்ற அது உயிரற்ற பொருளா உயிருள்ள பொருளா என்பது பிரச்சனை. நகத்தினாலே இப்படியாக அன்பர்களுக்கு மிகவும் கருணை காட்டியவன் நரசிங்கப்பிரான். நாடி நாடி நரசிங்காவென்று,
வாடி வாடும் இவ்வாறுதலே. உயிர் பிரியும் நிலையிலேயே கூட அவள் நரசிங்கா என்று அழைக்கிறாளாம். எப்பொழுது எப்பொழுது யார் யாரை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்களாம். அப்படி இங்கே இருட்டிலே இருந்தால் நரசிம்மனை அழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இங்கே நரசிங்காவின்று வாடி வாடுமிவானுதலே, அந்த வாழ்வுதலே சொல்லும்போது அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். அவளுடைய சாமுத்திரிகா லட்சணமாகிய உடல் அங்கத்தினுடைய அழகுகளை பார்த்தால் நிச்சயமாக இவளுக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்நுதலே என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறாராம். இப்படி அந்த பெண்ணுடைய அங்க உணர்வுகளை மேலும் மேலும் இங்கே ஆழ்வார் பெருமான் அறிவிக்கிறார். வாணுதலின் நடவரல் உண்மை காணுமாசையுள் நைகின்றாள், முதலிலே வாடினாள் இப்பொழுது நைகின்றாள். உண்மை காணுமாசையால் நைகின்றாள் விரல் பாணனாயிரம் தோல் துணித்தீர் உண்மை காண நீர் இறக்கமிலே. எம்பெருமானே, பெண் என்று சொன்னால் பேயும் இறங்கும் என்று சொல்லுவார்களே, எம்பெருமானே என்னுடைய பெண்ணிடத்திலே நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டாமா? வாணுதலின் மடவரல் உண்மை காணுமாசைய, என்னுடைய பெண்ணானவள் உண்மை காணுமாசையால், இது விரோதமாக இருக்கிறதே எம்பெருமானே. நீர் தலைவன், நீர் உலகக்கெல்லாம் காவலன், நாங்கள் எல்லாம் உங்கள் உடைமைகள். நீங்கள் உடையவன், நாங்கள் உடைமைகள். உடையவன் தான் உடைமைக்காக பொறுப்பேற்க வேண்டுமோ தவிர உடைமை உடையவனை தேடி வரக்கூடாது. ஆனால் இங்கே உண்மை காணுமாசையுள் இம்மடவர்கள் நெய்கின்ற, முதலிலே வாடினால் இப்போது நெய்கின்றார். காதல் கடலின் மிகப்பெரிதால் அந்த எம்பெருமானுடைய திவ்ய ரூபங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே காணுமாசையுள் நெய்கின்றாள் விரல் வாணனாயிரம் தோல் துணி தீருமை காண நீர் இறக்கமிலே. பகவான் கேட்கிறானாம், இவள் இவ்வளவு ஆசை உடையவளாக இருக்கிறாள், ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தடை இருக்கலாமோ என்று நினைக்கிறாளாம். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிரம் தோளுடைய அந்த வாணனையே நீங்கள் அழித்தீர்களே, அசுரனையே அழித்தீர்களே, வானாசுரனையே அழித்தீர்களே, அப்படி இருக்கும் பொழுது இவளுடைய வேண்டுகோளை ஏற்க முடியாத வாணனாயிரம் தோல் துணித்தீர் உம்மை காணீர் இறக்கமிலே. எனவே உம்மை அடைய முடியாமல் மனம் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு நெய்கின்றாள், அவள் காணுமாறு திருவருள் புரியாமல் நீங்கள் இரக்கம் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அடுத்த பாசுரத்திலே இரக்கமானத்து இரக்கமனத்தோடு எரியனை அறக்கு மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கமொழிக்கன் செய்கேன் அறக்கல் இலங்கை செற்றிருக்கே. இரக்கமனத்தோடு எரியனை, இவள் ரொம்ப இரக்கம் உள்ளவள், நீங்கள் எவ்வளவு மறுத்தாலும் கண்டாரிகழ்வனவே காதலன் தான் செய்திடினோ கொண்டான எல்லாரியா குலமகள் போல். இவள் உம்மை காணும் ஆசையினாலே எப்படி இருக்கிறாள் பாருங்கள், இரக்க மனத்தோடு அறக்கு மெழுகு அறக்கும் மெழுகும் நெருப்பு பட்டால் என்ன ஆகும், அப்படி இவள் உருகிறாள். இரக்கமெடிதறி என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே. உங்களுக்கு இரக்கம் இல்லையா? ஆஞ்சநேய பெருமான் சீதா பிராட்டியை அசோகவரத்திலே சந்தித்து பேசுவார், அம்மணி நான் போய் ராமனிடத்திலே சொல்லுகிறேன், உடனே காண்டலே குறை உடனே ஓடி வருவான் என்கிறார். அப்படி ஒருவேளை ராமன் வரவில்லை என்றால் அவரை ராவணன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று
பேசுகிறான். அதாவது அங்கே உறுதி சொல்வதற்காக நிச்சயமாக ராமன் உமக்காக ஓடி வருவான் என்கிறார். இலங்கை சற்றவனே என்னும் பின்னும் வலங்கொள் புல் உயர்த்தா என்னும் உள்ளம் மலங்கவை உயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே. தன்னுடைய பெண் எம்பெருமானை ராமகிருஷ்ண அவதாரங்களை சொல்லி ராவணனை அழித்தி யாருக்காக, சீதை என்ற பெண்ணுக்காக ராவணனை எப்படி குறுங்களை கொண்டு சேதுவனை கட்டி எத்தனை கஷ்டப்பட்டு படாதனப்பட்டு அங்கே சீதைக்காக நீங்கள் போரித்தீர்களே, உள்ளம் மலங்கவை உயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே. பாவம் இவள், என்னுடைய பெண் இப்படி கஷ்டப்படுகிறாளே, தன்னுடைய ஆசை ஈடேறப்படாதனாலே மனம் வருந்தி கலங்குகிறாளே, எனவே உங்களை கை தொழுது சேவிக்கிறாளே. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறாள். தேரையும் தேராது நின்றாலும் சொரூபம் குலையாது. அற்புதமான கருத்துக்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அவள் என்ன செய்கிறாளாம், கை தொழும் நின்றிவளே. கண்ணீர் எவ்வளவு கலங்கினாலும் சீதா பிராட்டி என் முதுகுமேல் ஏறிக்கொள் என்று ஆஞ்சநேயன் சொன்ன பொழுது என்னுடைய ஐயன் வில் மாசுரும் என்று சொல்லுவாள். ஆகையினாலே இந்த பெண் என்ன செய்கிறாள், பராங்குச நாயகி என்ன செய்கிறாளாம், இவரீரா அப்பகல் வாய் வெறி தன குவளையும் கண்ணநீர் கொண்டாள் வண்டு திவளும் தன்னந்துழாய் கொடீர் என தவளவன்னர் தகவுகளே. தவளவன்னர் தகவுகளே. இங்கே ஒரு வேடிக்கையாகவும், நீங்கள் உண்மையான தவளவன்னராக இருந்தால், தூய தன்மையோட பரிசுத்தமானவராக இருந்தால் இவளை காப்பாற்ற வேண்டாமா, மிகவும் அழகாக இருக்கிறது, தத்துவம் அன்று தடவேலோர் என்பாவா என்று ஆண்டாள் பேசுவாள். இவள் குவளையும் கண்ணநீர் கொண்டாள், இரவும் பகலுமாக இவள் அழுது கொண்டிருக்கிறாள், எனவே நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், திருத்துழாய் மாலையை அளித்தாலும் போரும் என்கிறார். தகவுடையவனே என்னோ பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னோ எனது அழ உயிர்க்கு அமுதே என்னோ உள்ளம் முக உருவி நின்றுள்ளே. தாயார் தன்னுடைய தலைவனை, தாயார் தன்னுடைய மகளினுடைய காதலனை கொஞ்சம் கொச்சைப்படுத்தி பேசுபோல் தெரிந்தவுடனே கோபப்படுகிறாள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அருள்மிக நல்கும் அருளாக பெருமான், மிகவும் விரும்பக்கூடியவன், எனது அக உயிர்க்கு அமுது என்று சொல்லி தன்னுடைய காதலனை விட்டுக் கொடுக்காமல் தன் தாயினிடத்திலே பேசுகிறாள். உள்ளுளாவி உலர்ந்து உலர்ந்து என் வளரே கண்ணனே என்னோ பின்னும் வெள்ள நீர் கிடந்தா என்னோ என் கல்விதான் பட்ட வஞ்சனையே. உள்ளுளாவி உலர்ந்து உலர்ந்து அருமையாக பேசுகிறார்கள் பெரியவர். என்ன பேசுகிறார்கள், இங்கே பகவத்கீதை சொல்லுகிறது ஆன்மா உலர்த்த முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது என்று. ஆனால் இங்கே இந்த பெண்ணுடைய ஆவியானது உலர்ந்து உலர்ந்து அப்படிப்பட்ட நிலையில் அவள் என்ன செய்கிறாளாம், அந்த நாமாவளியாகிய ஈரச் சொல்லாலே தன்னுடைய அந்த தாபத்தை தணித்துக் கொள்கிறாளாம். என் வல்லரே கண்ணனே என்னோ பின்னும் வெள்ள நீர் கிடந்தா என்னோ என் கல்விதான் பட்ட வஞ்சனையே. இதுவரை தன் மனதிலே உள்ள தன் காதலன் யார் என்று சொல்லி சொல்லாமல் இருந்தாள். ஆனால் இப்பொழுது தெரிந்துவிட்டது. எனவே அந்த எம்பெருமான் உன்னையே நினைத்துக் கொண்டு உனக்காகவே வாழ்கிறாள், எனக்கு தெரியாமலே என்னை அடிமை கொண்டு விட்டான் என்று அவள் சொல்லுகிறாள். என்னுடைய பெண் சொல்லுகிறாள், அந்த மாயவன், அந்த நரசிம்மன், அந்த வாமனன் எனக்கு தெரியாமலே என்னை ஆட்கொண்டு விட்டான். இனிவரா வஞ்சனே என்னோ கைதோனோ தன் நெஞ்சம் வேவனிடுக்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தி உம்மை தஞ்சமின்றிவள் பட்டனவே. கஞ்சனிடத்திலே வஞ்சனை செய்வது நியாயம், உமை தஞ்சமின்றி
அடைந்த இவளிடத்திலே நீங்கள் வஞ்சனையை காட்டலாமா? என் மகளாகிய இப்பெண் உண்மையே எண்ணிய அளவில் குணங்களாலும் செயல்களாலும் அடியேனை கவர்ந்திருக்கிற வஞ்சகனே என்று எப்பொழுதும் அழித்துக் கொண்டிருக்கிறாளே, அவளை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? பட்ட போது எழு போது அறியாத பேசுகிறார். பட்ட போது எழு போது சூரியன் அஸ்தமிப்பது, சூரியன் உதிப்பது. இந்த உலகத்திலே எல்லோரும் சூரியனை எதிர்பார்க்கிறார்களாம். சூரியன் வந்தால் சந்தோஷப்படுவார்களாம், சூரியன் மறைந்தால் கஷ்டப்படுவார்களாம். ராமாயணம் பேசுகிறது. ஆனால் இவளுக்கு எப்பொழுது சன்ரைஸ் எப்பொழுது சன்செட் தெரியாதாம். பட்ட போது எழு போது அறியாள் விரை மட்டலர் தந்துடா என்னோ சுழர் வட்டவாயுமீர் நுமதிட்டமின் கொள்கி வேளைக்கே. வட்டமான திருவாரியாழ்வானை இயந்திருக்கும் பெருமானே, நாராயணனே, காலை முதல் மாலை வரை உங்களையா என்று துடிக்கிறாளே என் பெண். என்ன கேட்கிறார்? திருச்சுழாய் மாலை. அந்த மாலையைத்தானே தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அதை கூட நீங்கள் கொடுக்க கூடாதா? நீங்கள் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நித்திய சூழலைப் போல நித்திய அனுபவத்தை தரவில்லை, சம்சாரிகளைப் போல இவளை வாழ வைத்து உண்மை மறக்கும்படியும் செய்யவில்லை. ஆக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பெண்ணிடத்திலே ஏழை பேதை தப்பகல் தல் கேடிலுன் கண்ணநீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இலங்கை இசற்றி இவள் மாலை நோக்கொன்றும் பாட்டமே நோக்கு மட்டும் அழகாக சொல்லுகிறார். எம்பெருமானே எல்லாம் அடங்கிவிட்டது அவளிடத்திலே. ஆனால் அந்த பார்வை உங்களை பற்றியே நினைத்து நினைத்து எண்ணியவாறு அந்த நோக்கம் மட்டும் இருக்கிறது. ஏழை பேதை, உங்களை பற்றி எதுவும் தெரியாது அவளுக்கு. ஏமாந்து போய்விட்டால் நினைக்கிறேன். அப்பகல் தன் கேடிலும் கண்ணநீர் கொண்டாள் அவள் நோக்கம் கண் பார்வை மட்டும்தான். அந்த கண்ணில் தான் அந்த உணர்ச்சி பூரா வைத்துக் கொண்டிருக்கிறார். கிளர் வாழ்வை வேவ இலங்கை சற்றி இவள் மாலை நோக்கொன்றும் வாட்டமேன். மண் போன்ற பார்வை உடைய என் மகளை வருத்தம் வருமாறு செய்து அதனால் வாடி போகுமாறு செய்ய வேண்டாம். எனவே உண்மையே எண்ணிக்கொண்டிருக்கும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அழகான இந்த பதிகத்திலே வாட்டமில் புகழ் வாமனன் இறுதியாக அந்த வாடி வாடி வாடுமிவ் வானுதலே என்று ஆரம்பித்த இந்த பதிகம் வாட்டமில் புகழ் வாமனன் என்று சொல்வதனாலே அந்த வாமனனானவன் இவருக்கு தன்னுடைய பெண்ணுடைய துயரத்தை தீர்த்தான் என்று சொல்லி இசை கூட்டிவன் சடகோபன் சொல்லமை பாட்டோர் ஆயிரத்தி பத்தால் அடி சூட்டலாகும் அந்தாமமே. துளசி மாலையை வேண்டி வேண்டி தர வேண்டும் என்று வேண்டியவள் அப்படிப்பட்ட திருவடிகளிலே எம்பெருமான் திருவடிகளே தன்னுடைய தமிழ் பாசுரங்களை மாலையாக சமர்ப்பிக்கிறார் என்று இங்கே எம்மாழ்வார் பேசுகிறார். இந்த ஆடியாடி அகங்கரைந்து என்ற பாட்டுக்கு பொருள் கூறுவதை விட இதை மீண்டும் மீண்டும் படித்து படித்து இதை பாடி பாடி நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் இதனுடைய அற்புதமான பாவங்கள் புரியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அனுபவத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகளாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டின மாத்திட வாழ் தொழி சூழ்வகுளாரண்யமே மங்களாசாதன வரை மதாச்சாரிய புரோகம் வைஷபூர்வீராச்சாரியை பிரகிருதாயா சுமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.